कटायम सब पे अद्पे पत्रिकेदा वडमाहाण मुदलमेच्चरुम तमिल्नाडु मुदलमेच्चरुम संदिक्क मुडियुम इल्लैयेन्राल अदु सट्टत्तुक्कु पुरम्बानदेन्रेल्लाम पोट्टिरुक्कारगल अदेल्लात्तैयुम एडुत्तु पार्ப்போம் கொஞ்ச நாளைக்கு இருந்து பார்த்துட்டு அதுக்கு அப்புறம் போய் சந்திப்போம் சரி தூதுவர் டோரே ஹட்ரம் வந்து எங்களை சந்தித்தார் இவர் முன்னர் எங்களுடைய நோவே தூதுவர் அல்ல நோவே अमचर वार आरा वे नल्लिणक्कत्तिर्काग पल विधमान नोवे मुझमान उद्य कल्पी नल्लिणक संबंधान उम्मीदों கலந்த ஆலோசித்து நடவடிக்கைகள் எடுக்கப்படவில்லை என்பதையும் நான் அவர்களுக்கு எடுத்து கூறினேன் ஒரு நல்லிணக்கத்திற்கான ஒரு விடயம் பாதிக்கப்பட்டவர்களையும் பாதிப்புக்கு அவர்களை உள்ளாக்கியவர்களையும் ஒருங்கிணைத்து பேசும்போது பாதிக்கப்பட்டவர்களுடைய மனோநிலையை அவர்களுடைய எதிர்பார்ப்புகளை வேண்டுதல்களை எல்லாம் அறிந்துதான் நல்லிணக்கத்தை கொண்டு வரலாம் நல்லிணக்கத்தை கொண்டு வர மாட்டாது என்பதே என்னுடைய கருத்து என்பதை அவர்களுக்கு தெரியப்படுத்தினேன். இது சம்பந்தமாக பல விடயங்களை நான் எடுத்து குறிப்பிட்டேன். உதாரணமாக இன்றைய பத்திரிகையில் மயிலிட்டியை விடுவிக்க ராணுவம் கடும் எதிர்ப்பு என்பதை எடுத்து காட்டி பல வருட காலமாக தங்களுடைய வாழ்வாதாரத்தை இழந்து மயிலிட்டி மக்கள் காத்துக்கொண்டிருக்கும் போது மயிலிட்டியை விடுவிக்க முடியாது என்று கூறுவது ஒரு அநியாயமான ஒரு செயல் என்று நான் குறிப்பிட்டேன் முன்னர் எல்லாம் தெற்கிலே மிரிச வடக்கிலே மயிலிட்டி இவை இரண்டும் இயற்கையான துறைமுகங்களை கொண்டவை மீன்பிடி துறைமுகங்களை கொண்டவை வடக்கில் இருக்கும் மயிலிட்டி நாட்டினுடைய மீன் தேவைகளில் கிட்டத்தட்ட மூன்றில் ஒரு பங்கை அவர்கள் கொடுத்து வந்ததாக அப்பேற்பட்ட ஒரு துறைமுகத்தை மூடி விடுவது அல்லது மூடி வைத்திருப்பது எவ்வளவு பிழையான ஒரு செயல் என்பதை எடுத்து காட்டி அதற்கான காரணத்தை பத்திரிகையிலாக குறிப்பிட்ட அந்த காரணத்தை நான் எடுத்து காட்டினேன் அதாவது அதிலே குறிப்பிடப்பட்டிருக்கின்றது அது உண்மை பொய்யே பற்றி தெரியாது அவ்வாறுதான் பத்திரிகையிலே குறிப்பிடப்பட்டிருக்கின்றது முன்னர் எல்லாம் போர் விமானங்கள் போகும்போது மயிலிட்டியில் இருந்துதான் அவற்றை கீழே விழுத்துவதற்கு சுடப்பட்டது என்று நான் இவர்களுக்கு கூறினேன் இப்ப 7 வருடங்கள் ஆகிவிட்டது போர் முடிந்து அதை ஒரு காரணமாக காட்டி மயிலிட்டியை விடுவிக்காது இருப்பது ஒரு பெரிய பிழையான ஒரு செயல் என்று இவ்வாறுதான் மற்ற பல விடயங்களிலும் ஏதோ காரணங்களை நொண்டிப்போக்காக சொல்லி எங்களுடைய காணிகளை விடுவிக்காது இருப்பது சம்பந்தமாக நடவடிக்கைகள் எடுக்க வேண்டும் என்று நல்லிணக்கம் நல்லிணக்கம் என்று கொழும்பிலே இருந்து கூறிக்கொண்டு எங்களுக்கான சில முக்கியமான நடவடிக்கைகளை எடுக்காது விடுவது பிழை என்பதையும் எடுத்து காட்டினேன் அவர் தனக்கு இது பற்றி எல்லாம் தெரியும் என்று அவர் குறிப்பிட்டார் ஏனென்றால் இங்கு தூதுவராக இருந்த காலத்திலிருந்தே பலதையும் அவர் படித்திருக்கின்றார் அவருக்கு எங்கள் சம்பந்தமான சகல அறிவுகளும் இருக்கின்றன அத்துடன்
போர்க்காலத்திலே புலிகளுடனும் அரசாங்கத்துடனும் நெருங்கிய தொடர்பை வைத்திருந்தவர்கள் நோவே என்ற விதத்திலே அவர்கள் எங்கள் சம்பந்தமாக ஒரு மிக கரிசனையுடைய ஒரு மனோநிலையை கொண்டிருக்கின்றார்கள் என்பது சம்பந்தமாக நாங்கள் பேசிக்கொண்டோம். தாங்கள் தங்களால் முடிந்தவற்றை இருதரப்பாருக்கும் இடையே ஒரு சுமூகமான நல்லிணக்கத்தை கொண்டு வரக்கூடிய ஒரு சுற்றாடலை ஏற்படுத்த கடமைப்பட்டவர்கள் என்றும் அதுக்குரிய நடவடிக்கைகள் எடுப்பார்கள் என்றும் எங்களுக்கு உறுதிமொழி அளித்தார்கள். தொடர்ந்து எல்லோருடனும் பேசி வருவதாக அறிவித்தார்கள். இப்பொழுது இங்கிருந்து சிவில் சொசைட்டி எங்களுடைய சமூக மட்டத்திலே தலைவர்களோடு பேசுவதற்கு செல்வதாக குறிப்பிட்டார். கொழும்பில் பலருடனும் சேர்ந்து பேசியிருப்பதாகவும் குறிப்பிட்டார்கள். எல்லோருடைய கருத்துக்களையும் அறிந்து எவ்வாறு இந்த நல்லிணக்கத்திற்கான ஒரு செயல் திட்டத்தை வகுக்க வேண்டும், எவ்வாறு முன் செல்ல வேண்டும் என்பது சம்பந்தமாக நடவடிக்கைகளை எடுப்பதற்கு தாங்கள் உடந்தையாக இருப்பதாகவும் குறிப்பிட்டார். இன்னும் ஒரு விடயத்தை நான் அவர்களுக்கு எடுத்து கூறினேன். சிங்கள ஃபெடரல் அல்லது சமஷ்டி என்பது பிரிவினைக்கு ஒப்பாகும் அல்லது பிரிவினைதான் என்ற ஒரு கருத்து இருப்பதை அவர்களுக்கு எடுத்துக்காட்டி இது ஒரு பிழையான கருத்து என்றும், நாட்டின் மக்கள் அனைவரையும் ஒன்று சேர்க்கக்கூடிய ஒரே ஒரு கட்டமைப்பு, அரசியல் கட்டமைப்பு சமஷ்டி என்றும், அதனை சிங்கள மக்களுக்கு முக்கியமாக எடுத்து கூற வேண்டிய அவசியம் சிங்கள தலைவர்களுக்கு இருக்கின்றது என்றும், தமிழ் எங்களுடைய கூட்டமைப்பில் என்னையும் சுமந்திரனையும் சம்பந்தனையும் விட மற்றவர்களுக்கு சிங்களத்திலே பேசக்கூடிய வல்லமை இருக்கிறது எனக்கு தெரியாது, எங்களால் முடிந்த மட்டில் நாங்கள் சிங்கள மக்களுக்கு இதை பற்றி எடுத்து கூறுவோம் என்றும், ஆகவே இதை சிங்கள மக்களுக்கு எடுத்து கூற வேண்டிய அவசியம் இருக்கின்றது என்றும், அப்படி இல்லை என்று சொன்னால் ஒரு தீர்வை நாங்கள் அடையாளப்படுத்திக் கொண்டு சென்றதன் பிற்பாடு அது மக்கள் தீர்ப்புக்கு விடப்படும் போது, ரெஃபரண்டம் மக்கள் தீர்ப்புக்கு விடப்படும் போது மக்கள் எப்படியாவது இது சமஷ்டிக்கு ஒப்பான சமஷ்டி பிரிவினைக்கு ஒப்பானது என்ற அடிப்படையிலே அதற்கு எதிராக வாக்களிக்க கூடும் என்ற அந்த ஒரு கருத்து பரவலாக இருப்பதால் அதற்கு ஏற்றவாறு நாங்கள் நடவடிக்கைகளை இப்பொழுதிருந்தே எடுத்து மக்களுக்கு உண்மையை வெளிப்படுத்த நடவடிக்கைகள் எடுக்க வேண்டும் என்பதை நான் கூறினேன். அதை அவர் ஏற்றுக்கொண்டார். இது சம்பந்தமாக சிங்கள தலைவர்களோடு பேசுவதாகவும் கூறினார். அவ்வளவுதான். அதை எங்கெங்கு என்னென்ன நடக்கின்றது என்பதை பற்றி அவர் போய் சென்று பார்வையிட இருப்பதாகவும் குறிப்பிட்டார். வீட்டு திட்டம் அவர்கள் செய்வதாக இல்லை, அவர்களுடையது வாழ்வாதாரங்கள் அதுவும் மீன்பிடி மீன் தொழில் சம்பந்தமானது என்ற அவர்கள் முக்கியமாக அதில் தான் அவையெல்லாம் அந்த மாதிரியான வேலைகளை தான் செய்தவர். வீட்டு திட்டம் சம்பந்தமாக அவர்களிடம் பேசவும் இல்லை, அவர்கள் அது செய்வதும் இல்லை. சரி.